ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாக் ஸ்பாட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான இறால் கிரேவியை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரான் கிரேவி, அதாவது ப்ரான் கிரேவியை எப்படி பண்ணுறது நம்ம வீட்டில் சிம்பிளாக அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ப்ரான் கிரேவியை யூஸ் பண்ணுறது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம், தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. நல்லா தொக்கு மாதிரி வைக்க போகிறோம், அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கு மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ப்ரான் கிரேவிக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்களை நம்ம பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம மூணு வெங்காயம் எடுக்கணும், தேவைக்கு மூணு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு தேவைக்கு எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அது போக கருவேப்பிலை கொத்தமல்லி இதுவும் தேவைக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் எடுத்துருக்கிறது அரை கிலோ கறி எடுத்துருக்கிறேன் ப்ரான், அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்கன்னா கூட்டி குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ எண்ணெய் ஊற்றுருங்க. ஃபஸ்ட்டில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கடுகு போட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே அதுக்கு இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை போட்டுருங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல மூணு வெங்காயம், அது போடலாம். போட்டு அந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரை வதக்குங்க. வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் அது கூட சேர்த்து நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கு. உப்பை நீங்கள் கடைசிலையும் பார்க்கணும், இப்போ நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் குயிக்காக ஈஸியாக வதங்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னும் நல்லா பொன்னிறமாக வர்ற வர அந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஓரளவு பொன்னிறமாக வந்துட்டு இப்போ நம்ம தக்காளியை அதில் போட்டு வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா ஓரளவு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியில் நீர் அரைஞ்சிட்டு ஓகே நல்லா ஓரளவு தக்காளி வதங்க ஆரம்பிச்சுட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ஜூஸ் மாதிரி வந்துட்டு இல்லையா. இப்போ நீங்கள் அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருப்போம், அதை நீங்கள் அரைச்சி வச்சுருக்கீங்கள, அந்த இஞ்சி பூண்டு விழுது அதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி வதக்கிட்டே இருங்க. இன்னும் நல்லா பேஸ்ட்டாக எல்லாமே சேர்ந்து இப்படி ஜூஸியாக வரும், அது வரை நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு வாடையும் போகணும், அதனால் அது வரை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாடை போகட்டும், அது வரை பொறுமையாக வதக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் மஞ்சள்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தேவையான வத்தல் தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துக்கோங்க. காரம் கம்மியானவங்க கொஞ்சம் காரம் கம்மியாக எடுத்துக்கோங்க. தேவைக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஓரளவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ நம்ம இந்த இறால் அரை கிலோ இறால் எடுத்துருக்கோம்ல, அதை போடலாம். அரை கிலோ இறால் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் விரைய விடுங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும், அது வரை மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ரொம்ப போட்டு கரண்டி போட்டு பண்ணாதீங்க, ஏன்னா அந்த இறால் அப்படி உடஞ்சிரும், கட் ஆகிடும், ரொம்ப நைஸாக தான் இருக்கும். அதனால் லைட்டாக கிண்டி பரட்டிட்டு அதுலேருந்தே நீர் இறங்கும். நீங்களும் தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றாதீங்க, தேவைக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சிக்கன் மட்டன்லாம் ரொம்ப நேரம் ஆனால் தான் சாஃப்டாகும், இது அப்படி இல்லை. ரொம்ப நேரம் நீங்கள் போட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிரும் இறால், அதாவது ரப்பர் மாதிரி ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். அப்படி சாப்பிட்டா தான் உங்களுக்கு ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள் அது மாதிரி ரொம்ப நேரம் போட்டுறாதீங்க. ஸோ தேவைக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கங்க, அதுலேருந்து கொஞ்சம் நீர் இறங்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் கிண்ட கிண்ட அது வந்து கெட்டித்தன்மை வந்துடும். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பருவத்துக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாருங்கள் அழகான ஒரு இறால் தொக்கு ரெடி பண்ணியாச்சு. இது நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் செஞ்சு பாருங்கள் இறால் தொக்கு எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி தயாரித்து பாருங்கள். ப்ரான் கிரேவி இதே மெத்தடில் பண்ணுங்கள். உங்களுக்கு காரம் கம்மியாகணுன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, மற்றபடி எல்லாம் அதே மெத்தடில் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you.